ஒரு துவா. அடுத்ததாக தொழுகையிட விஷயத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தைகள். இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகள்லாம் ஹதீஸ்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை நாலு முறைகளில் சொல்லி இருக்கிறார்கள் முடிவுக்கு வரலாம். இவைகளை நாலு முறைகளில் சொல்லி இருக்கிறான முடிவுக்கு வரலாம். சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் 33, 33, 33, 34 என்று இருக்கிறனால இன்றைக்கு விட்டுருவோம், இன்றைக்கு விட்டுருவோம், ஏன் முக்கியமான வேலையில் இருக்கிறோம் என்பதால் விட்டுறாங்க. அல்லது சுபான்லா, அல்ஹம்துல்லா, அல்லாஹ் அக்பருக்கெல்லாம் ஒரே ஸ்பீட், ஒரே ஸ்பீட். என்னது என்ன இப்படி செய்யறது, கொஞ்சம் லேட் தானே, அதுக்காண்டி இப்படி வச்சுக்கிறாங்க. வணங்கிட்டான் டக் டக்கு நல்லா முடிச்சுட்டு தஸ்பீ செஞ்சாரான்னு விளங்காத அளவுக்கு ஒரு ஸ்பீடாக செஞ்சிருக்காங்க, முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன் நம்ம சொன்னோம் என்று இருக்கணும், அதே ஸ்பீட்ல கையை தூக்குவாங்க, அதே ஸ்பீட்ல கையை விடுவாங்க, போயிடுவாங்க. துவா கேட்டாரா, திக்ர் செஞ்சார், என்ன கேட்டாருன்னு அவர்கிட்ட வெளியே போய் நீ துவால என்ன கேட்டீங்கன்னா பழமையா கேட்கறதா, என்ன கேட்டது மறந்துட்டேன்னு வருவார். ஏன் அவ்வளவு ஸ்பீட் கேட்டது, என்னது என்ன கேட்டதே தெரியாது. அப்ப இந்த மாதிரி அளவுக்கு ஸ்பீடா நீங்க நிறைய பார்ப்பீங்க, சர்வசாதாரமா நிறைய பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு ஆதாரம் சொன்னா தொழுதுட்டு துவா கேட்டீங்களே, நம்ம கூட்டாளித்தர் போறான்னு வைங்களே, அவரோட தான் போன வைங்களேன், கொஞ்சம் நிலங்க வாரன்றோம் அப்படி துவா கேட்டுங்களே, இந்த துவா கேட்டுக்கணும், கொஞ்சம் நிலங்க இங்க கவனமே இல்லை, அந்தால போகூடான மட்டும் தவிர இப்படி போயிட்டு நிலங்க வாரன்றுவாங்க. இப்படி கண்டிக்கீங்களா, இல்ல நிறைய கண்டிக்கலாம், ஏன் இதுல கவனமே இல்லை. அப்ப இது என்ன காரணம், இஸ்லாத்துடைய இலகுவான பகுதிகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளாது, நம்ம திக்ர செய்யவும், அதே நேரத்தில் அவசரமா போகவும் வேணும், அவசரமா போகவும் வேணும். மன திருப்தி என்பது முழுமையா செஞ்சா தான் என்ன செய்யும் ஏற்படும், அது இறைவன் ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒன்றோ செய்யணும் அல்லது என்ன செய்யணும் செய்யாம போகணும். ஆனா தஸ்பீஹுடைய சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொண்டால் சந்தர்ப்பத்துக்கு அவைகளை என்ன செய்யலாம், நாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சஹி முஸ்லீம்ல பாருங்க, 1380வது இலக்கம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் சப்பஹல்லாஹ ஃபீ துபரி குல்லி ஸலாத்தி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் தஸ்பீஹ் செய்கிறாரோ, தலாதம் வ தலாதீன, 33 முறை சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று 33 செய்கிறாரோ. தஸ்பீஹ் செய்யக்கூட சிலவங்க இப்படி செய்யறாங்க, விளங்கிட்டா, இது பிள்ளை. இதுக்கு ஹதீஸ்களில் எந்த விதமான சஹியான ஆதாரம் இல்லை. காண யஅக்கிது தஸ்பீஹ பியதிஹில் யும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅக்கிதுனா வருது, அக்கதுனா இதுதான், இப்படி செய்யறதுதான் அக்கத், இந்த மாதிரி இப்படி செய்யறது அல்ல. இப்படி செய்யறது உண்மையை சொல்றேன்னா ஞாபகமும் இருக்காது. இப்ப நான் இப்படி திடீர்னு ஒரு ஆளை பிடிச்சிக்காதவங்க அப்படி இப்படி வந்துட்டு இப்ப மொத்தம் எத்தனை எடுக்கலாம் இன்னைக்கு தெரியாது அவருக்கு, விளங்கிட்டா. அவன் மறுபடியும் என்ன, 1, 2, 3, 4, 5, 9 விளங்கிட்டா, இது சொல்லுவீங்க, இது என்ன செய்வீங்க, உலகத்துல கணக்கு படிச்சு கொடுக்குறா இருந்தாலும் 1, 2, 3, 3, 3, 6 இப்படியே படிச்சு கொடுப்பாங்க, விளங்கிட்டானே, இப்படி படிச்சு கொடுத்தா எந்த பிள்ளை மெட்ஸ் படிக்கும், அது இப்படி செஞ்சீங்கன்னா டக்கு என்ன செய்வீங்க கணக்கு என்றது அதுதான். ஆனா இப்படி ஒரு சிஸ்டம் சொல்றாங்க, இதுக்கு எந்த விதமான ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார், சிலவங்க ரெண்டு கையும் பிரிச்சு செய்வாங்க, வழங்கிட்டா இதுவும் பிள்ளை. இந்த யுஸ்ராய்க்கு தான் இடது கையால செய்யல ரசூலுல்லாஹ், வலது கையால மட்டும்தான் செய்யணும். இன்னும் சிலவங்க இதை ஒன்றுக்கு யூஸ் பண்றாங்க, இங்க 10 முடிஞ்சனே 1 வழங்கிட்டானே, இன்னும் 10 முடிஞ்சனே 2 20 இன்னும் 10 முடிஞ்சனே 3 30 வழங்கிட்டா இப்படி செய்யறாங்க. இப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. இதுலயே என்னங்க, என்றத்துல நீங்க பிழைவிட்டா இறைவன் குற்றம் பிடிக்க போவது இல்லை, விளங்கிட்டா. நீங்க வந்து என்ற அளவுக்கு அது இஹ்லாஸாக முறைஞ்ச அளவு கணக்கு பார்த்து சொல்லணுமே ஒழிய என்றத்துல ஒரு நன்மை இருக்கிறது, உங்களோட விரல்களால் நீங்க எண்ணுவதில் ஒரு நன்மை இருக்கிறது, தஸ்பீஹ் செய்யறது மட்டுமல்ல எண்ணுவது ஒரு நன்மை. ஆனால் அது ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இப்படி எண்ணுவதில் கூட ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது, அந்த கருத்து முரண்பாடு மட்டும் சொல்றது தீர்வு நம்மளுக்கு தெரியாது. என்ன கருத்து முரண்பாடு, சுப்ஹானல்லாஹ், 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 5 முறை விட்டாச்சு, மறுபடி சுப்ஹானல்லாஹ், 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 5 முறை 10 முறை இப்படித்தான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. இப்படி விரிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, விளங்கிட்டா. சுப்ஹானல்லாஹ் இப்படி வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ், 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 இது வந்து யாக்கீத் இல்லையே, விளங்கிட்டானே. இது வந்து அதாவது இந்த நாங்கள் வந்து இந்த கட்டுறது அர்த்தம் அல்ல, இது வந்து நம்ம அவுக்குறது, விளங்கிட்டானே, அந்த மாதிரி வருது. அதனால் இது வராது என்று சிலர் சொல்கிறார்கள். அல்லாஹு அலம், எப்படியோ வலுவகையால் ரசூலாங்க தஸ்பீஹ் செய்தார்கள், விரலால் என்ன செய்தார்கள் எண்ணினார்கள் என்பதை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி சொல், இப்படி யாரு 33 முறை சுப்ஹானல்லாஹ் வஹமிதல்லாஹ தலாதம் வதலாதீன, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் வகப்பர் அல்லாஹ தலாதம் வதலாதீன, அல்லாஹ்வை எனவே 33 முறை அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி புகழ்ந்து தஸ்பீஹ் செய்கிறாரோ, ஃபதில்க திஸ்அதும் வதிஸ்ஊன், மொத்தம் எத்தனை, 99. وقال تمام المئة நூறாக்குவதற்கு, لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير يحيي ويميت ولا ولا له الحمد وهو على
குல்லிஷையின் கதீர் அப்படி என்று ஒருவர் தொழுகைக்கு பின்னால் சொன்னால், குஃபிரத் ஹதாயாஹு, அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும். வஇன் கானத் மித்ல ஜபதில் பஹர், கடலின் நுரையளவுக்கு இருந்தாலும், கடலின் நுரையளவில் இருந்தாலும். இந்த மாதிரி ஒவ்வொருவர் ஒருவர் தொழுகையுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின் தொழுகையுடைய ஒரு சலாத்துக்கு பின்னால் இப்படி சொல்வாராக இருந்தால், அவருடைய என்னது பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும். எப்படிப்பட்ட பாவங்கள்? அவர் வந்து களவெடுக்கிறாரு, நல்ல முறையில் பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்கிறாரு, அதே போல வட்டி எடுக்கிறாரு, இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். மறுபடியும் அசருக்கு போய் வட்டி எடுக்கலாம்னு அர்த்தம் அல்ல, அதெல்லாம் தௌபா செய்ய வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் பச்சாதப்பட்டு மீண்டு இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டிய விஷயங்கள். எது மனிதனுடைய வாழ்வில் அன்றாட மிஸ்டேக்காக நடந்து கொண்டு இருக்குமோ, சிறு சிறு பாவங்களாக நடந்துட்டு இருக்குமோ, அடே இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி சொல்லிட்டேனே, அப்படி நினைப்போமே, இந்த மாதிரியான தவறுகள் மனுஷன் வாழ்க்கையில் இருக்கும். அதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான், நோன்பு தொழுக தர்மங்கள் அவைகளை என்ன செய்யும், தக்பீர் இல்லாமலாக்கும். அதுல ஒன்றுதான் இந்த தஸ்பீர், அது அந்த அளவு செஞ்ச பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அழித்து விடும். அடுத்ததாக இன்னொரு முறை என்னன்னு சொன்னால், அதாவது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 1377வது இலக்கம், காபி பின் உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், முஅக்கிபாத்துன் லா யஹிபு காயிலுஹா, அதாவது முஅக்கிபாத்துன் தர்கீப், பின்னால் சொல்லக்கூடியவைகள், இவைகளை யார் சொல்லுகின்றார்களோ, துபர குல்லி சலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் இதை சொல்கிறார்களோ, ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் சொல்கிறார்களோ, எப்படி தலாத்தும் வ தலாத்தூன தஸ்பீஹா, 33 தஸ்பீஹல், வசலாத்து வசலாத்துன தஹ்மீதா, 33 அல்ஹம்துலில்லா, வ 40 வசலாத்துன தக்பீரா, அதே போல 34 அல்லாஹு அக்பர், இப்படி யார் சொல்கிறாரோ அப்படி சொல்லுகின்றவர்கள் நஷ்டவாளியாக மாட்டார்கள், இழிவடைய மாட்டார்கள், பின்தங்க மாட்டார்கள், தோல்வியுற மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபத் அவருக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அப்ப என்ன இது, அது வந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ஒன்று முடிக்கிறது, இது அல்லாஹ் அக்பர் கூட்டி என்ன செய்யறது, 34 அல்லாஹ் அக்பராக சொல்லி முடிப்பது. இது ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு முறை என்னவென்று சொன்னால், சஹீஹுல் புகாரி 843வது இலக்கம், சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி வருகிறது, நான் முழுமையாக சேர்த்து சொல்கிறேன். ஏழைகள் வந்து ரசூலுல்லாஹி கிட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, ஜஹப அஹலுத்துசூர் பில் உஜூர், அதாவது பணக்காரர்கள்லாம் நன்மையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு போறாங்க, முஸ்லிமில் வார வார்த்தை அள்ளி கொட்டிக்கிட்டு போறாங்க. எப்படி போறாங்க, யசூமூன கமா நசூ, நாங்க நோன்பு பிடிக்கிற மாதிரி அவங்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. வலஹும் ஃபத்லும் மின் அம்வாலி யஹஜ்ஜூன பிஹா வ யஅதமிரூன வ யுஜாஹிதூன வ யதஸத்தகூ, ஆனா பணம் இருக்குதே, ஹஜ் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க, அதே போல ஜிஹாத் செய்கிறார்கள். இந்த செய்தியில ஒரு விஷயம் சொல்ல, இதை வந்து அந்த அவங்க சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஒன்று சொல்லித்தரவா, நல்ல ஒரு அமலை சொல்லித்தரவா, நீங்க என்ன செய்யுங்க என்று சொன்னால், அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால், இன் அகத்தும் அபரக்தும் மன் சபக்கும், இதுக்கு முன்னால் உங்களை முந்தி போனாங்களே அமல்கள், அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த அமலை செஞ்சீங்கன்னு சொன்னா, முந்தி போனவங்களை எல்லாரும் பிடிச்சிருவீங்க, இந்த அமலை செஞ்சீங்கன்னா. இப்ப நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அமல், முந்தி சென்றவர்களை எல்லாம் நம்ம பிடிச்சுக்கொள்ளலாம் அமல்ல. வலம் யுத்ரிக்கும் மஹதுன் மம் பாதக்கும், இதுக்கு பின்னால யாரும் இதை செய்யாத யாரும் உங்களை அடையவும் முடியாது, இதுக்கு பின்னால இதுக்கு செய்யாத யாரும் உங்களை அடையவும் முடியாது. வகுந்தும் ஹைரமன் அன்தும் பைனல் அஹ்ரானேஹி, நீங்க எந்த சமுதாயத்துக்கு மத்தியில வாழ்றீங்களோ அவர்கள நீங்க தான் சிறந்தவர்களாக இருப்பீங்க. முன் சென்றவர்களை அடைஞ்சு கொள்வீங்க, பின்னால வாரவங்க இதை சொல்லாதவங்க யாரும் உங்களை அடையவும் மாட்டாங்க, நீங்க வாழுகின்ற சமுதாயத்தில் நீங்க தான் சிறந்தவர்களாக இருப்பீங்க. மூணு சிறப்பு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லாமன் அமீல மித்லஹு, ஆனால் ஒரு கூட்டத்தை தவிர, நான் உங்களுக்கு சொல்லித்தாரதை செய்தவர்களை தவிர, அவங்களுக்கு சொல்லி தருவதை செய்தவர்களை தர, மற்ற எல்லாரையும் விட நீங்க தான் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். என்ன, துஸப்பிஹூன் வ தஹ்மதூன் வ துக்பிரூன் கல்ஃப குல்லி ஸலாத்தின் தலாதும் வ தலாதீன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 33 33 சொல்லுங்கள். கருத்து முரண்பாடு வரும், இது சொல்லி முடிஞ்சோடனே உங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வரும். ஒரு ஆள் சொல்றாரு 33 என்று சொன்னா சுபஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹ் அக்பர் 33னா ரசூலுல்லாஹ் எங்களை சொல்லி தந்தாங்க அப்படி என்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இல்லை அப்படி அல்ல, எப்படி சொல்லணும் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி அந்த செய்தி வருது, எப்படி சொல்லணும் நீங்க சொன்னால், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஹத்தா யகூன மின்ஹுன்ன குல்லிஹின்ன தலாதம் வ தலாதீன், மொத்தமா 31 ஆகணும். சுபஹானல்லாஹ் 11, அல்ஹம்துலில்லாஹ் 11, அல்லாஹு அக்பர் 11, மொத்தம் எத்தனை,
33 அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் 33 என்று சொன்னார்கள் அப்படி என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்ப 33 என்ற செய்தியும் இருக்கிறது இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கார்கள் சொல்லி இருக்கார்கள் 11 11 11 சுப்ஹானல்லாஹ் 11 முறை அல்ஹம்துலில்லாஹ் 11 முறை அல்லாஹு அக்பர் 11 முறை இப்படியும் என்ன செய்யலாம் சொல்லலாம் இது மூன்றாவது முறை நானாவது என்னவென்று சொன்னால் புகாரியில் 6329வது இலக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு அறிவிப்புல வருது துஸப்பிஹூன ஃபீ துபரி குல்லி ஸலாத்தின் அஷ்ரா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 10 முறை சுப்ஹானல்லாஹ் வ தஹ்மதுன அஷ்ரா 10 முறை அல்ஹம்துலில்லாஹ் வ துக்பிரூன அஷ்ரா 10 முறை அல்லாஹு அக்பர் எத்தனை பே 30 அப்ப இந்த முறை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது சொல்லி தரப்பட்டிருக்கிறது சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி இன்னொரு செய்தி என்னென்றால் சுனன் நசாயில 1350வது இலக்கத்தில் வருது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் ஃபஜ்அலுஹா 25 இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதையும் வஜ்அலு ஃபீஹித் தஹ்லீல் சுப்ஹானல்லாஹ் 25 முறை சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் 25 முறை சொல்லுங்க அல்லாஹு அக்பர் 25 முறை சொல்லுங்க அதோடு லா இலாஹ இல்லல்லாஹ் 25 முறை என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் இஜ்அலுஹா கதாலிக் அப்படி ரசூலுல்லாஹி சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த மாதிரி சேர்த்துக்கங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற சஹியான செய்தி சுனன் நஸாயிலே வருது அப்ப நான் இந்த அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு என்ற வித்தியாசத்தை உண்டாக்கிட்டா மொத்தம் 4 முறை என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன் அப்ப இந்த 4 முறையில நம்ம சொல்லலாம் ஒன்று 33 33 33 ஓட சேர்த்து அல்லாஹு அக்பர் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு முல்குன்னு சேர்த்துக்கிறது இது ஒரு முறை ரெண்டு சேர்த்து ஒரு முறை என்ன வைங்க இன்னொன்று என்ன 11 முறை 11 முறை என்ன செய்யறது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 11 முறை 11 முறை சொல்றது இன்னொன்று என்ன 10 முறை 10 முறை சொல்றது இன்னொன்று என்ன 25 25 25 சொல்றது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் நம்ம அவசரமான ஒரு நேரமா இருக்கிறதா 10 முறை என்ன செய்யலாம் சொல்லிட்டு போகலாம் 11 முறை சொல்லிட்டு போகலாம் நல்ல டைம் இருக்குதா சுபஹானல்லாஹ் 25 முறை அல்ஹம்துலில்லாஹ் 25 முறை அல்லாஹ் அக்பர் 25 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் 25 முறை என்ன செய்யலாம் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூலி இருப்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன அன்புள்ள